அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். லக்கி 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 ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். நேர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவின் தலைமிடம் தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திரு அவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் வெனிஸ் நகருக்கு திருத்தந்தை பயணம், G7 மாநாட்டில் பங்கேற்கவிருக்கும் திருத்தந்தை, கார்ட்டூன் வடிவில் திருத்தந்தையின் வாழ்க்கை முறை என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த 7 மாதங்களுக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் ரோம் எல்லையை விட்டு வெளியே பயணம் மேற்கொண்டது கடந்த ஏப்ரல் மாதத்தில் தான். அந்த பயணத்தின் முதல் சந்திப்பு என்னவாக இருந்ததை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெனிஸில் உள்ள பெண்கள் சிறைச்சாலைக்கு சென்ற போது அவரை கைதிகள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். சுமார் 80 பெண் கைதிகள் இங்கே இருக்கின்றனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர்களை ஒவ்வொருவராக வாழ்த்தினார். பின்பு சுவாசிப்பதில் அவருக்கு வெளிப்படையான சிரமம் இருந்த போதிலும் அவர்களுடன் சில வார்த்தைகள் பேசினார். என் இதயத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பு இடம் இருப்பதை சொல்ல விரும்பி வெனிஸ் பயணத்தில் முதலில் உங்களை சந்திக்க விரும்பினேன். எனவே இந்த தருணம் திருத்தந்தையின் அதிகாரப்பூர்வ வருகையாக கருதாமல் கடவுளின் அருளால் ஒருவருக்கொருவர் நம் நேரத்தையும் ஜெபத்தையும் நெருக்கத்தையும் சகோதர பாசத்தையும் கொடுக்கும் சந்திப்பாக இருக்கட்டும். தனிமை மற்றும் வன்முறை போன்ற பிரச்சனைகள் நிறைந்த சிறை வாழ்க்கை ஒரு கடுமையான உண்மை என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்று கைதிகளை ஊக்கப்படுத்தினார். தயவு செய்து கதவுகளை மூடாதீர்கள். அடிவானத்தை பாருங்கள். எப்போதும் நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை பாருங்கள். நம்பிக்கையை எதிர்காலத்தின் ஒரு நங்கூரமாக நினையுங்கள். சிறைச்சாலையை மறுபிறப்புக்கான இடமாக மாற்றுவதற்கு திருத்தந்தை அங்கிருந்தவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். மேலும் சிறைச்சாலை அமைப்பானது கைதிகளுக்கு வளர்ச்சிக்கான இடத்தை வழங்க வேண்டும் என்றும் அது அவர்களுக்கு உண்மையான சமூக மறு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் என்றும் தெளிவுபடுத்தினார். சந்திப்பின் முடிவில் திருத்தந்தை அவர்கள் மரியாளின் திருவுருவப்படத்தை சிறைக்கு பரிசாக வழங்கினார். சில கைதிகள் சிறையிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை அவருக்கு பரிசாக வழங்கினர். உங்கள் வருகை எங்களுக்கு மன்னிப்பை தரும். எங்கள் இதயங்களுக்கு வலிமை தர இறைவனை வேண்டுகிறோம். இன்று நீங்கள் எங்களுக்காக செய்த நன்மைக்காக உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை இறைவன் தர விரும்புகிறேன். மிக்க நன்றி. வெனிஸின் தனது முதல் சந்திப்பானது கைதிகளுடன் இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை விரும்பினார். புனித வாரத்தின் போது திருத்தந்தை அவர்கள் ரோமின் புறநகர் பகுதியில் உள்ள மற்றொரு பெண்கள் சிறைச்சாலைக்கு சென்றார். அங்கு அவர் சீடர்களின் கால்களை கழுவும் இயேசுவின் அடையாளத்தை பின்பற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை அவர்களின் வெனிஸ் பயணத்தின் மற்றொரு முக்கிய நோக்கம் அந்நகரில் 2 ஆண்டுக்கு 1 முறை நடைபெறும் கலை கண்காட்சியாகும். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வெனிஸில் உள்ள சாண்டா மரியா ஆலயத்தில் வெனிஸ் ஆர்ட் பியனாலே எனப்படும் சர்வதேச கலை கண்காட்சியில் பங்கேற்ற கலைஞர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்தார். வத்திக்கானும் இந்த கண்காட்சியில் வித் மை ஐஸ் என்று அழைக்கப்படும் ஒரு கலையரங்கை வைத்துள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதன் பின்னணியில் உள்ள பொருளை விளக்கினார். ஏனென்றால் எல்லா மக்களும் பார்த்து அங்கீகரிக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது. பார்வை அலட்சியமானதாகவோ அல்லது மேலோட்டமாகவோ இல்லாத வகையில் கலை உதவ வேண்டியது அவசியம் என்று திருத்தந்தை கூறினார். தங்கள் கலையை சுயநலத்திற்கு எதிரான போராட்டமாக மாற்றுவதற்கு வந்திருந்த கலைஞர்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்தார். வத்திக்கானின் கலையரங்கம் ஒரு சிறப்பு காரணத்திற்காக வெனிஸ் பெண்கள் சிறையில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். பெண்மையில் ஒரு மகிழ்ச்சியும் துன்பமும் ஒன்றுபட்டுள்ளன. ஒரு தனித்துவமான வழியில் நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு கற்பிக்க முக்கியமான ஒன்று அதில் இருக்கிறது. இறுதியாக வந்திருந்த ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்.
வெனிஸ் நகரின் கிராண்ட் கேனல் பகுதியின் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய முற்றத்தில் 1500 மேற்பட்ட இளைஞர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்தார். அந்த சந்திப்பின் நோக்கம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிராண்ட் கேனல் ஆஃப் வெனிஸில் இளைஞர்களை சந்தித்தார். தனது சுய அழகை அறியாத வரையில் விசுவாச வாழ்வு இல்லை என திருத்தந்தை அவர்கள் தனது உரையில் வலியுறுத்தினார். நான் அசிங்கமானவன் இல்லை, யாரும் அசிங்கமானவர்கள் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் அழகாக இருக்கின்றோம். உள்ளே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஓர் அழகான பொக்கிஷம் அது. இதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்களா? இளைஞர்கள் எழுந்தவுடன் தினசரி உடற்பயிற்சி செய்யுமாறு ஊக்குவித்த திருத்தந்தை அவர்கள் தங்களது சொந்த அழகை அடையாளம் கண்டு அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றார். இந்த பயிற்சியை நிறுத்தாமல் இருப்பது மிகவும் முக்கியம் என்றும், ஏனென்றால் பெரிய சாதனைகளுக்கு நேரம் எடுக்கும் என்றும் கூறிய திருத்தந்தை, நம்பிக்கையின் வாழ்வும் எதிர்மறை எண்ணங்களை எதிர்க்கும் திறனும் ஒருவரின் சொந்த மதிப்பை உணர்ந்து கொள்ளும் போது உருவாகிறது என்றும் கூறினார். கடவுளுக்கு நீங்கள் ஒரு டிஜிட்டல் சுய விவரம் அல்ல, ஆனால் ஒரு மகன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விண்ணக தந்தையை கொண்ட ஒரு மகன், எனவே நீங்கள் விண்ணக மைந்தர்கள். அப்பா, மகன், உண்மை, அன்பு, ஆனால் அது புத்தகங்களில் இல்லை. நம் வாழ்வில் அதை கண்டறிய வேண்டும், ஆனால் அது எளிதானது அல்ல. அதுதான் ரகசியம். ஆம், பெரிய சாதனைகளின் ரகசியம் விடாமுயற்சி. பீட்டர்ஸ்பர்க்கின் அடிவாரத்தில் நகரத்தின் இந்த முக்கிய இடத்தில் கிட்டத்தட்ட 1500 இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மேரி ஆஃப் ஹெல்த் வெனிஸின் இரண்டு பெரிய கால்வாய்களை பிரிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. வெனிஸ் நகரின் புனித மார்க் சதுக்கத்தில் திருத்தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி மறையுறை வழங்கிய காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள் வெனிஸ் நகரின் மையப்பகுதியில் புனித மார்க் சதுக்கத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக தனது வாகனத்தில் பலிப்பிடத்தை அணுகினார். தனது மறையுறையில் சமீபத்திய ஆண்டுகளில் வெனிஸ் சந்தித்த சில சவால்களை திருத்தந்தை நினைவு கூர்ந்தார். தண்ணீரின் மீது அமைந்திருக்கும் இந்த வெனிஸ் நகரம் இயற்கை சூழலில் பாதுகாப்பில் மூழ்கியிருப்பது போலவே நம் வாழ்வும் கடவுளின் அன்பின் ஊற்றுகளில் என்றென்று மூழ்கியிருக்கிறது. இன்றைய பல பிரச்சனைகளை பிரதிபலிக்கும் வெனிஸின் சவால்களை திருத்தந்தை அவர்கள் குறிப்பிட்டார். இந்த நகரம் யுனெஸ்கோவின் அழிந்து வரும் நினைவுச் சின்னங்களின் பட்டியலில் இடம்பெறும் தருவாயில் இருந்தது. புதிய வாழ்க்கை முறைகள் மற்றும் அதிகப்படியான சுற்றுலா வெனிஸ் வாழ்வை சிக்கலாக்குகிறது. 1950 இருந்து இந்த நகரம் அதன் மக்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்களை இழந்துள்ளது. பெரிய கடல் லைனர்கள் மற்றும் பயண கப்பல்கள் சில பகுதிகளில் தடை செய்யப்பட்டன, ஏனென்றால் அவை நகரும் போது ஏற்படும் நீரின் அளவு நகரத்தின் அடித்தளத்தை சேதப்படுத்தும். அதனால்தான் சுற்றுலாத்துறையில் முன்னணியில் இருக்கும் ஒரு நகரத்திலிருந்து திருத்தந்தை நிலைமையை எச்சரிக்கையுடன் கையாளும்படி கேட்டுக்கொண்டார். அதன் மயங்கும் அழகை நாம் போற்றுகிறோம், அதேவேளை அதை அச்சுறுத்தும் பல பிரச்சனைகள் குறித்தும் நாம் கவலைப்படுகிறோம். காலநிலை மாற்றமானது குளத்தின் நீர் பிரதேசம், கட்டிடங்கள் மற்றும் கலாச்சார பரிமாணத்தினை பாதிக்கிறது. ஆனால் மக்கள் சுற்றுலாவை சரியான முறையில் நிர்வகிப்பதன் மூலம் மனிதர்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதில் உள்ள சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். நிறைவாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித மார்க்குவின் திருப்பண்டங்களை வணங்குவதற்காக பசிலிக்காவிற்குள் சென்றார். இத்தாலிய கத்தோலிக்க நடைமுறை நாடு கொண்டாட்டத்தில் பங்கேற்க கூடியிருந்த 60,000 பேரை திருத்தந்தை அவர்கள் சந்தித்தார். அந்த சந்திப்பின் காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். வித் ஓபன் ஆர்ம்ஸ் என்ற தலைப்பில் தேசிய மாநாட்டை கொண்டாடும் இத்தாலியன் கேத்தலிக் ஆக்ஷன் அமைப்பின் சுமார் 60,000 உறுப்பினர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்தார். புனித பேதுரு சதுக்கத்தை சுற்றி நடந்து அங்கிருந்தவர்களை வாழ்த்திய பிறகு திருத்தந்தை அவர்கள் கட்டி அணைத்தல் குறித்து சிந்தனை வழங்கினார். ஏக்கத்தை குறிக்கும் அணைப்பு, காப்பாற்றும் அணைப்பு, வாழ்க்கையை மாற்றும் அணைப்பு என மூன்று வகை அதில் இருப்பதாக தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் சில சமயங்களில் இந்த அடையாளம் சூழல் காரணமாக வரவேற்பை பெறாது என்றும் சுட்டிக்காட்டினார். கட்டி அணைப்பது இறுகும்போது அது மிகவும் ஆபத்தானது. போர்களின் தோற்றத்தால் நிராகரிக்கப்பட்ட அணைப்புகளும் இருக்கின்றன. அதை தொடர்ந்த தவறான எண்ணங்கள், தவறான புரிதல்கள், சந்தேகங்கள்,
இவை அனைத்தும் மற்றவரை எதிரியாக பார்க்கும் மனநிலையை உண்டாக்கிவிட்டன. இவை அனைத்தும் துரதிருஷ்டவசமாக இந்த நாட்களில் உலகின் பல பகுதிகளில் நம் கண்களுக்கு முன்னால் நடைபெறுகின்றன. மிகவும் வயது முதிர்ந்தவர் என பொருள்படும் அடல்டிசிமோ என்ற சொல்லை நகைச்சுவையுடன் குறிப்பிட்ட திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள், திரு அவையின் வாழ்க்கையில் முதியவர்களை முக்கியத்துவம் பெறச் செய்ய இந்த சங்கம் உருவாக்கிய வார்த்தைகளில் ஒன்று அது என்று குறிப்பிட்டார். அதற்கு என் தலைமுறையை சேர்ந்தவர்கள் என்று அர்த்தம். கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இங்கு குழந்தைகள், குடும்பங்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் மற்றும் அடுல்டிசிமோ என அனைவரையும் ஒன்றாக பார்ப்பது ஆயர் மாமன்றத்தை நினைத்து பார்க்க வைக்கிறது. மேலும் திருத்தந்தை அவர்கள் ஆயர் மாமன்ற செயல்பாட்டில் பங்கேற்க உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அவர்களை விளையாட்டு வீரர்களாகவும் ஆயர் மாமன்றத்தின் நிலையான தாங்குபவர்களாகவும் இருக்க ஊக்கப்படுத்தினார். இந்த சந்திப்பின் முடிவில் அங்கு இருந்த அனைவரையும் வரவேற்ற திருத்தந்தை அவர்கள் ஒரு பேறுகால பெண்ணையும் அவருடைய குழந்தையையும் ஆசீர்வதித்தார். மேலும் அங்கிருந்த சிறு குழந்தைகளுடன் சிறிது நேரம் செலவிட்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அரவணைப்பிலிருந்து பிரிய மனமில்லை என்று கூறிய இந்த சிறுமியின் படங்கள் மூலம் இளையோர் மத்தியில் அவரது செய்தியின் தாக்கம் தெளிவாக தெரிந்தது கவனிக்கத்தக்க. முன்னெப்போதும் இல்லாத வகையில் திருத்தந்தை ஒருவர், அதாவது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் G7 மாநாட்டில் பங்கேற்பிருப்பதாக செய்தி வெளியாக இருந்தது. அது குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். முன்னெப்போதும் இல்லாத வகையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகின் மிகவும் முன்னேறிய சில நாடுகளின் தலைவர்களை ஒன்றிணைக்கும் அரசியல் மற்றும் பொருளாதார மன்றமாக இது உள்ளது. G7 மாநாட்டில் திருத்தந்தை ஒருவர் கலந்து கொள்வது வரலாற்றில் இதுவே முதல் முறை என்று இத்தாலிய பிரதமர் ஜியார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவுக்கான ஒழுங்குமுறை, நெறிமுறை மற்றும் பண்பாட்டு கட்டமைப்பை வரையறுப்பதில் அவருடைய பிரசன்னம் தீர்க்கமான பங்களிப்பை வழங்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் இந்த துறை, இந்த தொழில்நுட்பத்தின் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் நமது திறன் ஆகியவற்றின் மற்றொரு சோதனையாக இருக்கும். சர்வதேச சமூகத்தின் மற்றொரு திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்கள் 1979 அக்டோபர் மாதம் 2 ஐக்கிய நாடுகள் சபையில் தேசிய அல்லது சர்வதேச அரசியல் செயல்பாடு மனிதனிடமிருந்து வருகிறது, மனிதனால் செயல்படுத்தப்படுகிறது மற்றும் மனிதனுக்கானது என்று தனது புகழ்பெற்ற உரையில் பேசினார். June 13 முதல் 15 வரை தெற்கு இத்தாலிய பிராந்தியமான புலியாவில் நடைபெறும் இந்த சந்திப்புகளில் அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, கனடா மற்றும் பிரிட்டன் தலைவர்கள் கலந்து கொள்வர். திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள் செயற்கை நுண்ணறிவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அமர்வில் கலந்து கொள்வார். இது G7 உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, பிற நாடுகளுக்கும் திறந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. செயற்கை தாய்முறைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் திரு அவை ஒருபுறம், தன்னார்வ நிறுவனங்கள் பல எடுத்து வரும் முயற்சிகள் மறுபுறம், அவற்றை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். மனித கடத்தலுக்கு எதிராக ஐரோப்பா தனது புதிய சட்டத்தில் செயற்கை தாய்முறையான வாடகை தாய்முறையை சேர்த்துள்ளது. சட்டத்தை அங்கீகரிக்க நாடாளுமன்றம் ஒருமனதாக வாக்களித்தது. ஆனால் சில நுணுக்கங்கள் கூறுவதைப் போல் ஒரு பெண்ணை வாடகை தாய்முறைக்கு நிர்பந்திக்கும் போதுதான் அது குற்றமாக கருதப்படும். வத்திகான் பல சந்தர்ப்பங்களில் வாடகை தாய்முறைக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளது. இந்த வகையான கேள்விகளுக்கு வத்திகான் துறையின் தலைவர் மற்றும் திருத்தந்தை ஆகியோர் இதை குறித்து பேசினர். பெண் மற்றும் குழந்தையின் மாண்பை கடுமையாக புண்படுத்தும் வாடகை தாய்மை என்று அழைக்கப்படும் நடைமுறை வருந்தத்தக்கது என்று கருதுகிறேன். இது தாயின் பொருள் தேவையின் சூழ்நிலையை சுரண்டுவதை அடிப்படையாக கொண்டுள்ளது. ஒரு குழந்தை எப்போதுமே ஒரு கொடை, மாறாக ஓர் ஒப்பந்தத்தின் பொருள் இல்லை. உண்மையிலே தனக்கென சொந்தமான ஒரு குழந்தை வேண்டும் என விரும்பும் ஒரு நபரின் உணர்வை புரிந்து கொள்ளவில்லை என்பதல்ல, மாறாக எந்த ஒரு நபரின் ஆசையை விடவும் பெரியது மற்றொரு நபரின் மாண்பு என்பதுதான் இங்கு முக்கியம். அடிப்பட்ட சூழலில் இந்த ஆசையை கடந்து செல்ல அழைக்கப்படுகிறீர்கள். ஏறக்குறைய அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் வாடகை தாய்முறை சட்டவிரோதமானது. கிரீஸ், போர்ச்சுகல் மற்றும் ஜியார்ஜியாவில் சில தருணங்களில் அனுமதிக்கப்படுகிறது. உதாரணமாக சில நாடுகளில் குழந்தையின்மைக்கான சான்றிதழை வழங்குவது அல்லது வாடகை தாய்க்கு விண்ணப்பிக்கும் இடத்தில் தம்பதியரின் இரு உறுப்பினர்களில் ஒருவர் வசிக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டியது போன்றவை அவசியம். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே வாடகை தாய்முறையை ஆதரிக்கும் 2 நாடுகள் உள்ளன. ஒன்று அமெரிக்கா, ஸ்பெயின் இதன் முக்கிய வாடிக்கையாளர்களில் ஒன்று.
2022 138 ஸ்பானிய குழந்தைகள் இந்த முறையை பயன்படுத்தி பிறந்தனர். சில நாடுகளில் இதற்கு ஆகும் செலவு சுமார் $170,000 ஆகும். மற்றொரு நாடு உக்ரைன். போர் வெடிப்பதற்கு முன்பு அங்கு குழந்தையை பெறுவது மிகவும் மலிவானது. $30,000 முதல் $40,000 வரை மட்டுமே இதற்கு செலவாகும். ஆனால் அமெரிக்காவை போலல்லாமல் சட்ட செயல்முறைகள் மிகவும் சிக்கலானதாகவும் குறைவான உத்தரவாதங்களுடனுமே இந்த நடைமுறை இருந்தது. எந்த காரணத்திற்காகவும் வாடகை கருப்பையிலிருந்து குழந்தை கேட்டவர்கள் அவர்கள் பொறுப்பை மறுக்கலாம். அவர்கள் அந்த பெண்ணை குழந்தையுடன் கைவிடலாம். இது உண்மையிலேயே மனவேதனைக்குரியது. ஏனென்றால் பெண்ணுக்கும் மகப்பேறு சுகாதார மையங்களுக்கும் இடையிலான இந்த வகையான உறவு உண்மையிலேயே அடிமைத்தனத்தின் உறவாகும். இத்தகைய இனப்பெருக்க சுரண்டலில் பெண்கள் ஈடுபடுவதற்கான காரணங்களில் ஒன்று பொருளாதார பற்றாக்குறையாக இருந்து வருகிறது. நைஜீரியா போன்ற நாடுகளில் இது ஒரு ரகசிய வணிகமாகும். ஏனெனில் இது சட்டப்பூர்வமானது அல்ல. ஆனால் அதை ஒழுங்குபடுத்தும் சட்டமும் இல்லை. எங்களிடம் வந்தவர்கள் கூறும்போது இது எங்களுக்கு வரும் அழுத்தம் என்றும் மக்கள் எங்கள் கருப்பையை சந்தைப்படுத்தவும் வாடகை தாயாகவும் இருக்கும்படியாகவும் கேட்கிறார்கள். ஆனால் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று நாங்கள் அறிவுறுத்துகிறோம். உதாரணமாக, பல்கலைக்கழகத்தில் உள்ள இளம் பெண்கள் அழுத்தம் காரணமாக, வறுமை காரணமாக எங்களிடம் வந்து நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். இத்தகைய நிலையில் இல்லை என்று சொல்லுமாறு நாங்கள் எப்போதும் அறிவுறுத்துகிறோம். ஏனென்றால் அது ஆபத்தான ஒன்று. சுவிஸ் என்ஜிஓ இன்டர்நேஷனல் சோசியல் செக்யூரிட்டி நிறுவனத்தின் கூற்றுப்படி, வாடகை தாய் மூலம் உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20,000 குழந்தைகள் பிறக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. தேருத்தந்தையின் வாழ்க்கையை கார்ட்டூன் வடிவில் கொண்டு வந்திருக்கிறது தாபோர் தயாரிப்பு நிறுவனம். அது குறித்த செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வாழ்க்கை இப்போது கார்ட்டூன்கள் மூலம் சொல்லப்படுகிறது. 15 ஆண்டுகளுக்கும் மேலாக திருவாவி பிரமுகர்களின் வீடியோக்களை உருவாக்குவதில் நிபுணத்துவம் பெற்ற தாபோரின் சமீபத்திய திட்டப்பணி இதுவாகும். கிறிஸ்தவ வாழ்வின் செழுமைக்கும் ஆன்மீகத்தின் மதிப்பிற்கும் இயேசுவின் சாயலான சேவைக்கும் சாட்சிகளான நிறுவனர்கள், ஸ்தாபகர்கள் மற்றும் முன்மாதிரியான கதாபாத்திரங்களின் வாழ்க்கை, பணி மற்றும் அவர்களின் ஈர்ப்பு பற்றி சொல்லும் படங்கள் நம்மிடம் இல்லை என்று நினைக்கிறேன். அவர் எப்படி அவர்களின் வாழ்க்கையின் உந்து சக்தியாக இருந்தார் என்று சொல்ல வேண்டிய தேவை உள்ளது. புனிதர் பட்டம் பெற்ற முதல் அமெரிக்க குடிமகனான அன்னை கபரினியின் சபையின் துறவர சகோதரிகளுடன் இணைந்து திருத்தந்தை பற்றிய வீடியோக்கள் உருவாக்கப்பட்டன. புனிதர்களின் வாழ்க்கை, குறிப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீது இந்த கார்ட்டூன்களை ஊக்குவிக்கும் யோசனை நற்செய்தி அறிவிப்பதாகும். சந்தேகத்திற்கு இடமின்றி இது நற்செய்தி அறிவிப்பு செய்ய வேண்டும். நற்செய்தி அறிவிப்பதற்கு இது வாய்ப்பாக அமையும். கத்தோலிக்க கார்ட்டூன்கள் ஊடகத்துறையின் ஒரு பகுதி. அவை இன்னும் ஆராயப்பட வேண்டும். அதனால்தான் தாபோர் போன்ற தயாரிப்பு நிறுவனங்களை தங்கள் வேலையை தொடர ஊக்குவிக்கிறார் என்று அருட்சகோதரி ஸ்டெல்லா அவர்கள் தெரிவித்தார். தாபோர் இந்த பகுதியில் நிறைய வேலைகளை செய்கிறார். மேலும் பல்வேறு வயதினரை அடைய கார்ட்டூன்கள் பயனுள்ளதாக இருக்கும். இந்த அடிப்படை கருவியை விளம்பரப்படுத்த விரும்பும் ஸ்பான்சர்கள் இருந்தால் முன்னேறக்கூடிய சிறந்த விஷயங்கள் அமையும். குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளை அடைவதற்கான மிகவும் கல்வி வழி இதுவாக இருக்கும். கத்தோலிக்க நிதி திரட்டும் பிரச்சாரங்கள் த சோசன் தொடரை போலவே உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும் திட்டங்களை ஊக்குவிப்பதில் வெற்றிகரமாக உள்ளன. தாபோர் போன்ற கத்தோலிக்க ஊடக திட்டங்களை மேம்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை அருட்சகோதரி ஸ்டெல்லா அவர்கள் வலியுறுத்தினார். கடந்த 1000 மாமன்ற கூட்டத்தில் டிஜிட்டல் உலகில் நற்செய்தியை எவ்வாறு கையாள்வது என்பது பேசப்பட்ட பிரச்சினைகளில் ஒன்றாகும் என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை மருத்துவமனை என்று அழைக்கப்படும் ரோம் மருத்துவமனையில் திருவின் பங்கு என்னவாக இருந்திருக்கிறது என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பல ஆண்டுகளாக பல திருத்தந்தையர்கள் பாம்பினோ ஜேசு அல்லது திருத்தந்தை மருத்துவமனை என்று அடிக்கடி அழைக்கப்படும் இந்த இடத்தை பார்வையிட்டுள்ளனர். 100 ஆண்டுகளாக திருப்பீடத்தின் சொத்தாக இது இருந்து வருகிறது. 1958 திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் முதன்முறையாக இதை பார்வையிட்டார். கிறிஸ்துமஸுக்கு சில நாட்களுக்கு முன்பு நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை பார்க்கச் செல்லும் திருத்தந்தை பாரம்பரியத்தை இவர்தான் நிறுவினார். வெள்ளை உடை அணிந்து நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கு சிறிய பரிசுகளை கொண்டு வந்தபோது குழந்தைகள் அவரை கிறிஸ்துமஸ் தாத்தா என்று தவறாக நினைத்து கொண்டனர். அவருக்கு அடுத்தவரான திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்கள் 1968 அங்கு சென்றதோடு பாம்பினோ ஜேசு மருத்துவமனைக்கு பெரும் நன்கொடை ஒன்றையும் அளித்தார். திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்கள் மருத்துவமனைக்கு ஒரு பெரிய நன்கொடையை வழங்கினார்.
பாலிடோரோவின் நன்கொடை அது. இது ரோமுக்கு வெளியே நகரத்திற்கு அருகில் உள்ள மற்றொரு மருத்துவமனை. இதுவும் ஒரு பெரிய குழந்தைகள் மருத்துவமனை ஆகும். மேலும் பாம்பினோ ஜேசு அமைப்பின் ஒரு பகுதியாகவும் இது அமைந்துள்ளது. திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் 1979 மற்றும் 1982 என இரண்டு முறை அந்த மருத்துவமனைக்கு சென்றார். மருத்துவமனையில் குழந்தைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்த படங்கள் தனிச்சிறப்புக்குரியதாக இருந்தன. பல ஆண்டுகளுக்கு பிறகு 2005 திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் அங்கு சென்றார். ஆனால் அதிக முறை மருத்துவமனைக்கு சென்ற ஒரே திருத்தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்தான். 2013, 2018 மற்றும் 2022 என 3 முறை சென்றுள்ளார். மருத்துவமனையின் தலைவர் அவர்கள் உக்ரைனிலிருந்து குழந்தைகள் வந்தபோது நிகழ்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வருகை குறித்த மிகவும் நெகிழ்ச்சியான தருணங்களில் ஒன்றை விவரித்தார். அவரது கடைசி வருகை மிகவும் உணர்ச்சிகரமானதாக அமைந்தது. 2022 உக்ரைன் குழந்தைகள் எங்களிடம் வந்தபோது அந்த நேரத்தில் நான் பாம்பினோ ஜேசுவின் தலைவராக இல்லாததால் மறைமுகமாக அதை கண்டேன். அந்த வேளையில் சமூகத்தில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதியினருக்கு திருத்தந்தை அவர்கள் தனது ஆழ்ந்த அக்கறையை வெளிப்படுத்தினார். பாம்பினோ ஜேசு எப்பொழுதும் வாழ்க்கையில் உறுதியாக உள்ளது. எனவே இந்த குழந்தைகள் அனைவரையும் நாங்கள் சேர்த்து கொண்டோம். அவர்கள் நிறைய பேர் இருந்தனர். அது மிகவும் முக்கியமான தருணம். அந்த நேரத்தில் திருத்தந்தை எங்களை ஆதரிக்கிறார் என்று காட்டினார். திருத்தந்தையின் மருத்துவமனை என்பதை விட மருத்துவ தரமும் கிறிஸ்தவ தொண்டுகளும் சிறப்பான முறையில் சந்திக்கும் இடம் பாம்பினோ ஜேசு என்றால் அது மிகையல்ல. ரோம் நகரின் பல பரிமாணங்களில் ஒன்றுதான் கலை. அக்கலை நோக்கில் சமீபத்தில் சிறப்பிடம் பிடித்திருப்பது எது என்பதை குறித்து இந்த காணொலியில் பார்ப்போம். வத்திக்கானை பார்வையிட பல வழிகள் இருக்கின்றன. கலைஞர் ஒருவர் நகரின் ஆலயங்கள் மற்றும் பசிலிக்காக்களில் காணப்படும் மொசைக் மூலம் ரோமை அனுபவிக்கும் ஒரு புதிய வழியை ஏற்பாடு செய்துள்ளார். நினாவெரஸ் அவர்கள் பெல்கிரேடில் உள்ள சாண்டா சாவா ஆலயத்தில் மொசைக் கலைஞராக பணிபுரிந்தார். கலை எவ்வாறு புனிதத்தை பிரதிபலிக்கிறது என்பதை பார்ப்பது இதுவே அவருக்கு முதல் அனுபவமாக இருந்தது. ரோமில் மொசைக் சுற்றுப்பயணத்தை அவர் உருவாக்கினார். 8.5 மணி நேரம் நீடிக்கும் இதை 2 நாட்களாக பிரிக்கலாம். இந்த சுற்றுப்பயணம் சாண்டா கொஸ்டான்சாவின் கல்லறையிலிருந்து புனித மேரி மேஜர் பசிலிக்கா மற்றும் த பசிலிக்கா ஆஃப் சாண்டா பிரசேடை வழியாக புனித ஆக்னஸ் அவுட்சைட் த வால்ஸ் வரை செல்கிறது. புனித காஸ்மஸ் மற்றும் டேமியன் பசிலிக்காவிற்குள் ஒரு படத்திற்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்குமாறு வெரிஸ் அவர்கள் பரிந்துரைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு அழகான மேகத்தின் மீது நிற்கிறார். இந்த மேகங்கள் நெருப்பு போன்றவை. அவை தீ நிறத்துடன் சூரிய அஸ்தமனத்தின் மேகங்களை போன்றவை. எனவே இந்த மொசைக் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் தனிமையில் இருந்தேன். எனக்கும் மொசைக்கிற்கும் கடவுளுக்கும் இடையில் எதுவும் இல்லை. அது அற்புதமாக இருந்தது. தனித்துவமான சூழ்நிலையுடன் கூடிய இந்த சிறிய அமைதியான இடத்தில் தெய்வீக ஒளியை போன்ற இந்த பண்டைய கால தங்கத்தால் நான் நம்ப முடியாத அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்தேன். ரோமானிய மொசைக்குகள் தரையில் காட்டப்பட்டாலும் பைசன்டைன் தேவாலயங்களில் அவை சுவர்கள் அல்லது கூரைகளில் இடம்பெற்றுள்ளன. கண்ணாடி அல்லது ஓடுகளின் நிறமித்துண்டுகள் வெவ்வேறு அளவுகளில் வெட்டப்படுகின்றன என்று வெரிஸ் அவர்கள் தெரிவித்தார். பெரியவை மேற்கூரை மற்றும் சுவர் மொசைக்குகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அவை தொலைவில் இருந்து பார்க்கப்படுகின்றன. சிறியவை தரை மொசைக்குகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் அவை நெருக்கமாக பார்க்கும் போது இன்னும் தெளிவாக இருக்கும். பைசன்டைன் மொசைக்ஸ் பெரும்பாலும் கடவுளுடனான உரையாடலை பற்றியது. ஏனெனில் இது ஒரு மதக்கலை. பைசன்டைன் கலையின் பொருள் இந்த உறவை வெளிப்படுத்துகிறது. பைசன்டைன் கலையில் தங்கம் மிகவும் முக்கியமானது. பைசன்டைன் கலையில் தங்கம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. பைசன்டைன் கலையில் கிட்டத்தட்ட அனைத்து பின்னணிகளும் தங்கத்தால் ஆனவை. வெவ்வேறு நிழல்கள் தங்கத்தால் ஆனவை. ஏனெனில் இது தெய்வீக ஒளியின் சின்னம். வெரிஸ் அவர்கள் கலைஞர்களின் குடும்பத்தில் வளர்ந்தார். அவருடைய தந்தை ஓர் ஓவியர். அவர் வேலை செய்வதை பார்த்து இவர் வளர்ந்தார். அவர் இப்போது மொசைக்குகளை உருவாக்குவதில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார். அவரது கண்காட்சிகளில் கலைஞரான ஜூலியோ மெனோசி அவர்களுடன் ஒத்துழைக்கிறார் என்பது கவனிக்கத்தக்கது. என் அன்புடையர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது பத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பிக் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம்.